அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஃபா செஞ்சலுக்கு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கல்யாணத்துக்காக வந்து ஃபோன் போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அல்ஹம்துலில்லா, ஃபோன் வந்து நல்லாவே சிவந்து வந்துருந்துச்சு. கையில் மருதாணி காயாததுனால அன்றைக்கி நைட்டு வந்து டிஃபனுக்கு எதுவுமே செய்யலை. நாங்கள் கடையில் தான் பர்கர் வாங்கியிருந்தோம். ஒரு சின்ன ஸ்டோர் தான் அது, ஒரு வண்டியில் வச்சு பர்கரு அப்புறம் கறி வடை இதெல்லாம் போட்டு விற்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு மாதிரியான ஸ்டஃபிங் வைப்பாங்க, அதுதான் அன்றைக்கி வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பெரிய பெரிய கடைகளில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோட விலை வந்து வெறும் 50 ரூபா தான். அல்ஹம்துலில்லா, இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருந்துச்சு. என்னன்னாக்கா ஒரு சேரீ கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் வந்து சேரீ வாங்கிறதுக்காக நாங்கள் கடைக்கு போயிருந்தோம். எங்கள் ஊர்லேயே வந்து நிறைய கடைங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் வெளியூர் போகும்போது தான் வாங்குவோம். கும்பகோணம், திருவாரூர், தஞ்சாவூர் இப்படி போகும்போது நான் வாங்குவேன். இப்போ வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வாங்கணும், இப்போ வெளியில் போகிற வேலை இல்லை அப்படிங்கிறதுனால நான் உள்ளூர்லேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீஸ் பார்த்தேன். இது ஒரு நல்ல நேவி ப்ளூ, இது வாங்கி செலக்ட்லாம் பண்ணியாச்சு. கடைசியில் பார்த்தாக்கா இதோடய பார்டரில் வந்து மயில் இருக்குது. இப்போ நிறையா சாரீஸில் வந்து மயில் தான் இருக்குது, நம்ம கவனிக்காமல் வாங்கிடும், நம்ம உருவம் வச்சு உடுத்த மாட்டோம், அதனால் நம்ம இதை வாங்கிறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி பட்டு சாரீஸ் தான் அதிகமாக எல்லோரும் வந்து வேர் பண்ணுறாங்க, அதனால் ஓகே அது மாதிரி நம்ம வாங்கி கிஃப்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரியான சாரீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ஒரு ப்ளூ பார்த்தேன். இதோட ப்ளவுஸ் என்னன்னு சொன்னாக்கா ஒரு மாதிரியான காந்திர துணி, சைனா சில்க் துணின்னு சொல்லுவாங்க, அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அதனால் சொல்லிட்டு நான் வாங்கலை. எல்லாமே 1500 ரூபாக்குள்ளே தான் எல்லா சேரீயுமே இருந்துச்சு, ஆஃபரில் தான் வச்சுருந்தாங்க. கடைசியில் நாங்கள் வந்து பார்த்து ஒரு ஸ்டோன் சேரீ தான் எடுத்தோம். ஆனால் ஸ்டோன் சேரீஸ் அதிகமாக இருந்ததுனால ஓகே இதே வாங்கிக்கலாம், வெயிட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதே வாங்கிட்டோம். என்னோடய கோனு ரொம்ப அழகாக செவந்துருந்துச்சு, இது வந்து ஆர்கானிக் கோனு தான். ஒரு இடத்துக்கு கிளம்பணுன்னாலே போதும் போதும்னு ஆயிடுது, அவ்வளோ டைம் ஆயிடுது, டக்குன்னு கிளம்பவே முடியலை. ஃபைனலி நான் வந்து ஃபர்தா போட்டு கிளம்பிட்டேன். இப்போ ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு தான் போகிறோம். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம், என் கூட எல்லோரும் நல்லா பழகுவாங்க, அதே மாதிரி நானும் எல்லோரு கூடயும் நல்லா பழகுவேன். இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்களையும் அழைச்சிக்கிட்டு நாங்கள் ஒரு 2-3 பேராக வந்து கல்யாணத்துக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே கிடையாது, அதை நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு சமயத்துலேயும். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கிறதுக்கு. அதனால் வந்து அவங்களெலாம் நான் சுத்தமாக நான் அவாய்ட் பண்ணவே மாட்டேன், ரொம்ப நான் அவங்களெல்லாம் மதிப்பேன். ஏன்னா நம்மளை வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும், அந்த ஒரு காரணம் தான். இப்போ நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம், கொஞ்சம் நேரம் எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து மாடியெலாம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ நிறைய பழைய வீடுகளை வந்து ரொம்ப அழகாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அதான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்.
அங்கே பொண்ணு மாப்பிள்ளைக்காக மணவரா போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்ல டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அங்கே லேடிஸ்லாம் இருந்ததுனால நிறையா சூட் பண்ண முடியலனால. இது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கூடை. இதில் ஒரு கூடையில் தேங்காய், ஒரு கூடையில் பழம், ஒரு கூடையில் ஸ்வீட்லாம் வச்சு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பொண்ணுக்காக வாங்கின பட்டு புடவை. இது வந்து 25,000. ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, நல்ல க்ரீன் கலரில். பாவம் பொண்ணு எப்படி கட்ட போகிறாங்கன்னு தான் தெரியல. அன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம கட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, என்ன பண்ணுறது. அன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இது வந்து நைட் கல்யாணம், நைட் வந்து நான் போகலை. மதியானம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க, அதனால் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். பிரியாணி, தால்ச்சா, பொரிச்சக்கறி, பச்சடி எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன தான் பிரியாணி வீட்டில் பார்த்து பார்த்து ஆக்கினாலும் சரி, கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி கல்யாண பிரியாணி மாதிரி வரவே வராது. ஏன்னா பெரிய சட்டி வச்சு ஆக்குவாங்க, பெரிய பெரிய பண்டாரிங்க ஆக்குவாங்க, அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், அதை நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு கேக் டப்பா, அப்புறம் டிஷ்யூவில் பாக்கு வச்சு கொடுப்பாங்க. ஒரு